வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையொலி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு இஸ்லாமில் ஒரு புகழ்பெற்ற பாடல் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இறைவன் கிட்ட வந்து முழுமையாக சரண்டர் ஆகிறது எப்படி, இறைவன் கிட்ட எப்படி வந்து நம்ம வேண்டுதலை வந்து கேட்கறது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த புத்தகத்தோட பேர் இறை வழி மருத்துவம். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை எழுதுனது வந்து டாக்டர் ஃபஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். இவர் வந்து எம்பிபிஎஸ் எம்டி அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அலோபதி இதில் வந்து நிறைய படிப்புகள் வந்து படிச்சிருக்காரு. ஆனால் கூட அவருக்கு வந்து அலோபதியில் வந்து நிறைய எதிர்கேள்விகள் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அலோபதி மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் வந்து தவறானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து அக்குபங்க்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்டர்னேட் மெடிசன் எல்லாம் மாற்று மருத்துவங்கள் எல்லாம் படிச்சுட்டு அந்த மருத்துவ முறைகளெல்லாம் அவர் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா இப்போ இறை வழி மருத்துவம் அப்படின்ற பேரில் அவர் வந்து இறைவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து சொல்லி தந்துட்டு வராரு. நானும் இவரோட ஒரு செஷன் வந்து நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது, நமக்கு வந்து பயனுள்ளதாக, இறைவனை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு செஷனாக இருந்தது. இந்த புத்தக ரிவ்யூவை வந்து முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தானாகவே வரும். இறை வழி மருத்துவம் இந்த புத்தகத்தில் முக்கியமாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வந்து வியாதியும் துயரமும் பண கஷ்டம் வறுமை இதெல்லாம் வந்து ஏன் வருது, இதையெல்லாம் ஏன் வந்து நம்மளால் வந்து சரி செஞ்சுக்க முடியலை, இதையெல்லாம் எப்படி இறையருளால் நம்ம வந்து சரி செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து விளக்கமாக வந்து இந்த புத்தகம் வந்து சொல்லுது. இந்த புத்தகத்தை முழுமையாக படிக்கிறதன் மூலம் கண்டிப்பாக நமக்கு வந்து இறைவன்கிட்ட எப்படி நம்மளுடைய தேவைகளை கேட்கறது, இறை நம்பிக்கைனா என்ன, முழுமையாக இறைவனை நம்புறதுனா என்ன, எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றதையும், கடவுளோட பாதையில் முழுமையாக நம்மளை திரும்ப வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து நல்ல உதவியாக இருக்கும். இந்த புத்தகத்தில் வந்து நல்ல அறிவு கெட்ட அறிவுன்னு சொல்லி ரெண்டு விஷயங்களை வந்து சார் சொல்கிறாரு. நல்ல அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோட மனசை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப செழிப்பாகவும் ஒளிமயமானதாகவும் வச்சுக்கிறத வந்து நல்ல அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. கெட்ட அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, மன அமைதியை கெடுத்துக்கிட்டு ஆற்றாமையில் ரொம்ப ஒரு பலவீனத்தில் நம்ம மனசை நம்மளே வந்து கெடுத்துக்கிறது, அதுதான் வந்து கெட்ட அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணமாக மருத்துவ அறிவை வந்து சொல்கிறாரு அவர். மருத்துவ அறிவு வந்து கெட்ட அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. எதனால் வந்து மருத்துவ அறிவை கெட்ட அறிவு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம். மருந்துகள் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுது. அந்த பக்க விளைவுகள்னால அதுக்கப்புறம் நோய்கள் வருது, நோய்களுக்கு மேலே நோய்கள், அதனால அப்புறம் துயரம், இறுதியாக நமக்கு துயரத்தில் வந்து முடியுது. அதனால அதை வந்து அவர் வந்து கெட்ட அறிவு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு ஐசியூலெல்லாம் அவசர சிகிச்சை பிரிவுகளாக இருக்கும்போது சொல்கிறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்து என்னை வந்து விட்டுருங்க, நான் வீட்லேயே நான் இறந்து போய்ட்றேன், இங்கே இந்த மாதிரி வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம், என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்கிறத. அந்த மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு நிம்மதி இல்லாத சாவை தான் நம்ம இப்போ வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்பிக்கைனா என்ன அப்படின்னா, சுகமான வாழ்க்கைக்கு இறைவன் ஒன்றே போதுமானவன் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வோடு முழுவதுமாக இறைவன் பக்கம் திரும்புறது தான் வந்து முழு இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தீயவர்களை விட்டு விலகினா, தீமைகளை விட்டு விலகினா நமக்கு வந்து மனசு லேசாகி நிம்மதியாகும். அதே மாதிரி பொய் சொல்கிறவங்கள நமக்கு பிடிக்காது, பொய்யே வாழ்க்கையாக இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒதுக்கிடுவோம். அதாவது இப்போ என்ன சொல்கிறாரு சார் அப்படின்னா, நல்லவங்க கெட்டவங்க, அந்த மதத்தினவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, ஆண்கள் பெண்கள், இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு ஒரு சாரரை உயர்ந்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து கெட்டவங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து உருவாக்குறோம். இது வந்து தவறான விஷயம். ஏன்னா அந்த எல்லாரையும் உருவாக்குனது வந்து இறைவன் தான். அப்போ இறைவனுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் சமம். அப்போ நம்மளும் எல்லாரையும் சமமாக நம்ம வந்து ஏற்று நம்ம வந்து நடத்தும் போது இறைவனுக்கு பிடிச்சவங்களா நம்ம ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தவறுகள் செய்கிறவங்களா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நம்ம தவறை வந்து உணர்ந்து நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது நம்ம மனசு வந்து கண்டிப்பாக படபடக்கும். அப்போ நம்ம வந்து உள்ளுணர்வு வந்து நமக்கு சொல்லுது இது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம உடனே நம்ம வந்து அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு 47 வயது பெண்மணி வந்து ஒரு நாள் சாரை சந்திக்க வர்றாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க அவங்களுடைய கதையை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அதனால வந்து அவங்கள வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க.
அங்கே அவங்க கம்ப்ளீட் செக்அப் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகருக்கு ட்ரீட்மெண்ட் தரதா சொல்லி மெடிசன் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் டெஸ்ட் பண்ண போயிருக்காங்க. அப்போ டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிபியும் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் பிபி ரெண்டுக்கும் வந்து மெடிசன் கொடுத்துருக்காங்க. அதோட 2 வருஷம் ஓடுனுச்சு. அந்த 2 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்படுது. அப்போ திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து தைராய்டு இருக்குது, அதனால தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தைராய்டுக்கான மாத்திரைகளையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உடல் நலம் வந்து எப்படின்னா உடல் ஃபுல்லாக எரிச்சல், கண்கள் எரிச்சலாக இருக்குது, அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க முழு உடல் பரிசோதனையெல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பையையும் நீக்கி கீமோதெரப்பி அந்த ரேடியோ சிகிச்சை அதெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க, எல்லா சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே உடல் வந்து குளிரவும் ஒரு மாதிரி நடுக்கமாகவும் இருக்க ஆரம்பிச்சிருக்கு, அந்த எரிச்சலும் அதிகமாயிருக்கு. அப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க நீங்கள் எப்பயுமே கம்பளி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி கம்பளி போட்டுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கழுத்து பகுதியெல்லாம் ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கழுத்தில் வந்து இந்த கழுத்து வலிக்காக போடுற அந்த காலர் அதையும் எப்பயுமே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கழுத்து வலி இல்லாமையே கழுத்தில் வந்து எப்பயுமே காலர் போடுற ஹேபிட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உடல்நிலை வந்து இவ்வளோ மோசமாயிருக்கு. அதாவது 17 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக சிகிச்சைக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது என்னன்னா கர்ப்பப்பையவை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது எது தேவையோ அதுவே இப்போ இல்லை, அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இப்போ வந்து இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க கணவர் வந்து இடையிலேயே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வேற ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு குழந்தைக்காக. இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து சாரை வந்து பார்க்க வராங்க. நான் என்ன தவறு செஞ்சேன், இறைவன் ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டான், இனிமேல் நான் எப்படி வந்து என் வாழ்க்கையை வந்து நான் ஆரோக்கியமாக நிம்மதியாக வச்சுக்கிறது அப்படின்றதுக்காக சாரை வந்து பார்க்க வந்திருக்காங்க. சார் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு சார் சொல்லியிருக்காங்க நீங்க வந்து அந்த கம்பளியையும் அந்த காலரையும் கலட்டிருங்க அப்படின்னு. அவங்க இல்ல எனக்கு குளிரும் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல பரவாயில்ல நீங்க கழட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்ப கழட்டிட்டு அவங்களால கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருந்திருக்கு, அப்புறம் நல்லா இருந்துட்டாங்க. இப்ப உங்களால இருக்க முடியுதான்னு கேட்டிருக்காரு. ஆஹ், என்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்த கேள்வி அவர் கேட்டிருக்காரு, உடல் அப்படின்றது ஒன்றா இல்ல பலவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து ஆமா ஒண்ணுதான், உடல் வந்து ஒண்ணுதான். அப்போ உடலில் வந்து ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது உடல் முழுமைக்கும் தான் பரவும், முழுமைக்கும் தான் சேர்ந்தது. ஒரு உடலுக்கு ஒரு பகுதிக்குன்றது வியாதி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உடலில் ஒரு பகுதி குணமாக ஆரம்பிச்சதுன்னா உடல் முழுவதும் குணமாகும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அப்போ திருப்ப அவர் கேட்டிருக்காரு, இப்போ தைராய்டு இந்த சுகரு இந்த பிபி இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிரும், சரியாயிட்டு இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து வருதா இப்போ இந்த குளிர்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணாதான் நம்புவீங்களா இல்லை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை நான் அந்த பக்கமே இனிமேல் நான் போக மாட்டேன், டெஸ்ட் எல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகியும் வந்திருக்காங்க முழுமையா. உடல் நலம் கெடுறதுக்கு வந்து உடல்ல கழிவுகள் தேங்கிறது ஒரு காரணம், இன்னொன்று வந்து குணநலன் கெடுறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. கழிவுகள் தேங்காமல் நம்ம வந்து உடலை வந்து பாதுகாத்துக்கணும், கழிவுகள் தேங்கினா வியாதி வரும். அதுக்கப்புறம் குணநலன் கெடுறது அப்படின்றது என்ன அப்படின்னா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ம பிரித்து ஒருத்தவங்களை நல்லா ட்ரீட் பண்ணுறது, ஒருத்தவங்களை வந்து மோசமாக நடத்துறது, இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணுற வரைக்கும் இறைவன்கிட்ட நம்ம நெருங்கவே முடியாது, அதனால தான் நமக்கு வியாதியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா இந்த குலத்தில் பிறந்தவங்க வந்து உயர்ந்தவங்க, இந்த மதத்தில் பிறந்தவங்க உயர்ந்தவங்க, ஆண்கள் தான் உயர்ந்தவங்க இல்லை பெண்கள் தான் உயர்ந்தவங்க, இவங்க நல்லவங்க அதனால நான் நேசிக்கிறேன், இவங்க கெட்டவங்க அதனால வெறுக்கிறேன், இந்த மாதிரி பல விதமாக நம்ம வந்து பிரிக்கிறோம் மனுஷங்களை. ஆனால் நம்ம நல்லவங்க கெட்டவங்க அந்த மதத்தவங்க இந்த மதத்தவங்க நம்ம பிரிக்கிற எல்லாரையுமே படைத்தவன் வந்து இறைவன் தான். அப்போ இறைவனுக்கு வந்து எல்லாரும் சமம். அப்போ நம்ம அவங்கள பிரித்து பார்த்தா நம்மளை எப்படி இறைவனுக்கு பிடிக்கும்,
இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இதனாலதான் நம்ம குணநலன் வந்து கெட்டு போகுது, குணநலன் கெட்டு போறதுனாலதான் நமக்கு வியாதி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குணநலன் கெட்டு போணுச்சுன்னா இறைவன் கிட்டையும் நம்ம நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கருவை வந்து உருவாக்குறது வந்து அந்த கருப்பையில வந்து இறைவன் தான் உருவாக்குறாரு, அதை வந்து கர்ப்ப கிரகம்னு சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்துகளும் மாத்திரைகளும் மருத்துவர்களும் தான் வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்தி கொடுக்கறதா நம்ம வந்து இறைவனை விட உயர்வா நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம நினைக்கிறோம், மருத்துவர்களை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறைவனை தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும், ஏன்னா அந்த கருவை வந்து உருவாக்குறதே இறைவன் தான். அப்ப இறைவனோட அருளால தான் மற்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இறைவன் மேல நம்ம வந்து திரும்பணும் இறைவன் கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நமக்கு வருது, உயர் ரத்த அழுத்தம் வருது, இதுக்கெல்லாம் வந்து நமக்கு மருத்துவர்கள் தான் நம்ம காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த இதயத்துக்கு உயிரை கொடுக்கறது யாரு? இறைவன் தானே. இறைவன் தானே மூலம், இறைவன் தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அப்ப இறைவனை தான் நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இறை வழினா என்ன அப்படின்னா உள்ளுணர்வுகளை ஏற்று அப்படியே அதன்படியே நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம், ஏதோ படிக்கிறோம், வேலைக்கு போறோம், பிடிச்சோ பிடிக்காமோ அந்த வேலையை செய்யறோம். அப்புறம் நான் தான் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உழைக்கிறோம். அப்புறம் நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேன், உழைச்சேன், இப்ப யாருமே என்னை கண்டுக்கல, நான் மட்டும் தனியா இருக்கேன், இறைவனுக்கு என் மேல வந்து கருணையே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதே வந்து சின்ன வயசுல இருந்தே நமக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதுலயே நம்ம வந்து ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இறைவனோட இணைஞ்சு நம்ம வந்து இறைப்பணி ஆற்றிக்கிட்டே நம்ம வந்து அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சுட்டு நம்ம நிம்மதியா இருக்கும் போது நம்ம மனசும் நிம்மதியா இருக்கும், உடலும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம வந்து வேலை செய்யும் போது நம்ம வந்து எப்பயுமே களைப்படைய மாட்டோம், அந்த வேலையை வந்து நம்ம ஈடுபாட்டோட செய்வோம், புலம்ப மாட்டோம். ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு புலம்புற மாதிரி நம்ம வந்து புலம்ப மாட்டோம், எனக்கு இது தரல அது தரல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயத்த நம்ம இறைவன் அருளோட நம்ம வந்து இறைவனோட இணைஞ்சு நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அதை வந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து சுகப்பிரசவம் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கும் போதே ஊசிகள் மருந்துகள் இதெல்லாம் செலுத்தி தான் நம்ம வந்து இது பண்றோம், பிறக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் இயற்கை மரணங்கள் அப்படின்றது இல்லவே இல்லை. இனிமே இன் ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா நம்ம வந்து மருத்துவர்கள் ஒரு சர்டிபிகேட், அதாவது இவங்க இந்த வியாதியில இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாதான் அதுதான் இயற்கை மரணம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. இறைவனோட கருணையையும் அன்பையும் நம்ம பெற்று எப்பயுமே வந்து உடல் ஆரோக்கியத்தோட மன அமைதியோட நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இறைவழி மருத்துவம் அப்படின்ற இந்த பாதையில நம்ம பயணிச்சா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த புத்தகம் கண்டிப்பா எல்லாருக்கும் உபயோகமானதா இருக்கும். கண்டிப்பா வந்து இறைவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, இறை அருளை எப்படி பெறுறது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, அதே மாதிரி இறை நம்பிக்கைனா எப்படி இருக்கணும், முழுமையா எப்படி இறைவனை நம்புறது, முழுமையா எப்படி இறைவன் கிட்ட சரண்டர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தை படித்தா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஜிமெயில் இருக்குது, அந்த மெயிலுக்கு நீங்கள் மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஒரு அழகான பதிவோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.